Hi friends, welcome to my channel. So, in this channel, we will talk about Dhanush aishwarya. Now, we will talk about விவாகரத்து பண்ணிக்க போறதா நேத்து ட்விட்டர்ல அறிவிச்சிருக்காங்க. சோ எதனால திடீர்னு விவாகரத்து பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுன்னு கூட நம்ம எந்த ஒரு நியூஸ்லயும் பார்த்ததில்ல இது வரைக்கும். சோ அப்படி இருக்கும்போது திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு ஒரு விவாகரத்து வரைக்கும் போற அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கும் எக்ஸாக்டா தெரியாது. சினிமா வட்டாரங்கள்ல என்ன பேசிக்கிறாங்கன்றத தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க. ரீசெண்டாக வந்து ஐஸ்வர்யா ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து அந்த படத்தால் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்திருக்கு. பட் அது பிரிவு வரைக்கும் போகிற அளவுக்கான பிரச்சனை கிடையாது. பட் நம்ம தனுஷ் வந்து ஹிந்தி படங்களில் நிறைய வந்து அவர் நடிச்சுட்டுருக்காரு. ஸோ அதனால் ஹிந்தி படங்களில் அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ ஹிந்தி படத்தில் ஒரு நடிகையோடு அவர் ரொம்பவே க்ளோஸாக இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ அவங்க அந்த பற்றின ஒரு கிசுகிசுவும் வெளியே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி வந்து நம்ம ஐஸ்வர்யா தனுஷ்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் வந்து அந்த கேட்டதுனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனையும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு படத்தில் இவர் நடிக்கும்போது ஒரு நடிகையோடு ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காரு. அவங்க வீட்டுக்கு போகிறது வருதுங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காரு. ஸோ அண்ட் அந்த நடிகையும் வந்து தனுஷ் வந்து தன்னை தொல்லை பண்ணுறதா ஐஸ்வர்யா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷ்க்கும் நடுவில் ஒரு பெரிய போர்க்களமே உருவாயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஐஸ்வர்யா தனுஷை வந்து பிரிஞ்சு போகிறதா வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்ட்டு நம்ம சினிமா வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் 2004 தான் கல்யாணம் ஆச்சு. ரெண்டு பசங்க இருக்காங்க. ஸோ இந்த நிலமையில் இப்படி ஒரு பிரிவு நிஜமாகவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஒரு என்னதான் வாழ்க்கையில் பணம் பொருள் எல்லாமே இருந்தாலும் மன நிம்மதி இல்லைன்னா அந்த வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமானது தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ திரும்ப அவங்க சேர்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்கள் கமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென், பை, டேக் கேர்.